நல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி பார்ப்பதற்காகவும் உம்மை புகழ்ந்து பாடுவதற்காகவும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல வார்த்தைகளை கேட்பதற்காகவும் கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எங்கள் தேவனுடைய கிருபை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். தகப்பனே, ஆவியானவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் தொட்டு ஆசீர்வதித்து இந்நாள் வரை நீ நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். தகப்பனே, இருந்த பொழுதிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் காட்டின விலையேற பெற்ற அந்த கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆவியானவரே, அனுதினமும் எங்களுக்கு தேவையான நல்ல போஷாக்கையும் நல்ல உணவையும் உடுத்த உடையும் முறை இருக்க இடமும் கொடுத்து எங்கள் தேவன் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர் என்பதை அன்போடு நினைவு கூறுகிறோம். தகப்பனே, எங்கள் தேவன் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களையும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, நாங்கள் செருகவும் என் தேவனுடைய நாமம் பெருகவும் தேவனையே நீர் அங்கே கிருபை புரிவீராக. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய், உம்முடைய திருக்கரத்திற்குள்ளாய் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். வந்தவர்களையும் வர தடைப்பட்டவர்களையும் தேவன் கூட்டி சேர்ப்பீராக. என் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து ராஜரீகம் செய்வீராக. துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு
இயேசுக்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் கரங்களை தட்டி ஒரு சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒரு சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் ஆமென் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் எல்லாருக்கும் மாஸ்க் தான் போட்டிருக்கு பட் கையில எல்லாம் ஃப்ரீ தான் அப்படிதானே கரங்களை தட்டி நம்ம பாடலாம் அடுத்த பாடல் கிருபையால் நிலை நிற்கிறோம் கரங்களை தட்டி எல்லாரும் கொஞ்சம் மூவ் ஆகலாம் கரங்களை தட்டி எல்லாம் உச்சாமா இருபயா நிறைய தீரோ
வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை 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 சுத்த கிருபையை இன்னைக்கு நாம நிர்மூலம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை நாம் ஆராதிக்கும் போது தேவன் இந்த இடத்துல மகிமைப்படுறார். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் 25-26 வசனத்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடிதியிலே சிறைசாலையிலே அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் களைஞ்சு போயிட்டு நீங்க ஆராதிக்கும் போது இன்னைக்கு ஒரு கதவு திறக்க போகுது. உங்க பிடித்து வச்சிருந்த கட்டுகள் இன்னைக்கு அகல போகுது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் கதவுகளை புதிய வழிகளை புதிய கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பாதை ரெடியா இருக்குது. உங்களுடைய கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு அகல போறது. எத்தனை பேர் இன்னைக்கு பாடி தேவனை ஆராதித்து மகிழ்வோம். அவர் ஒருவராயிருந்து பல அதிசயங்களை செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். அவருக்கு நம்ம உதவி தேவையில்லை, அவர் தான் நமக்கு உதவி செய்வரவர். நம்மளை தேர்ந்தெடுத்ததே அவர் தான். பாடுவோமா? கரங்களை தட்டி. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிழந்து குடிக்க தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிழந்து தண்ணீர் தருவே. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உங்காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை நம்பி ஜீவிக்கும் போது நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய மனப்பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் இன்னைக்கு பற்றி கொள்வோமா? எல்லா காரியத்திற்கும் விடுதலைக்கும் சிலுவையில் நமக்கு பதில் உண்டு. உங்களுக்கு பாவ பிரச்சனையானாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனையானாலும் சரி, வேலையில் பிரச்சனையானாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம் அல்ல, ஒரு வெற்றியின் சின்னம். அவர் வெற்றியில் சிறந்தவர். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவையில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. இந்த நாளில் நமக்கு என்ன காரியானாலும் சரி, இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். நம்முடைய எல்லா காரியத்துக்கும், சுகவீனமோ பலவீனமோ என்ன காரியம் தானாலும் சரி, நமக்கு ஒரு விடுதலை இந்த நாளில் தேவன் வல்ல தர வல்லவராக இருக்கிறார். நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம் ஒரு நம்பிக்கையோடு. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. இந்த நேரமும்
பல நேரங்கள்ல நம்முடைய தேவைகள் நாம் மனுஷனை நோக்கியே ஓடுறவர்களா இருக்கிறோம். ஆனா தேவனை நோக்கி நாம ஓடி பார்ப்போம். தேவனை நோக்கி ஓடும்போது தேவன் விடுதலையை தர வல்லவரா இருக்கிறார். நம்முடைய சிஸ்டத்துல நம்ம தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம டெலிட் பண்ணணும், உடனே ஒரு ரீசைக்கிள் பின்ல போகு. ஆனா அது பெர்மனண்டா டெலிட் ஆகாது, அங்கேதான் இருக்கும். நமக்கு தேவனை நம்ம திரும்ப ரிட்ரீவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதை போலதான் நம்ம சில பாவ பாரங்களை, நமக்கு சில தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டுருப்போம், ஆனாலும் அது அங்கே தான் இருக்கும். இந்த நாளில் இன்னைக்கு அதை நிரந்தரமாக நம்ம டெலிட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டாம். அது மன்னிப்பாக இருக்கலாம், அது யாருடைய பிரச்சனையாக இருக்கலாம், அது வேற யாரு கூடையாவது நம்ம தவறுதலாக சொல்லியிருக்கலாம். அந்த காரியத்தை இன்னைக்கு அந்த நம்முடைய ரீசைக்கிள் பின்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய சிலுவையின் ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த அன்பு இன்னைக்கு நாளில் நம்மளை வழி நடத்தட்டு. தேவன்
மிகப்பெரியவர் அவர் வல்லவராக இருக்கிறார் இதனால வந்த உங்களை ஒவ்வொருவரையும் தேவர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார் எத்தனை பேர் சந்தோஷமா கரங்களை தட்டி உங்க பக்கத்துல ஃபேமிலி தான் இருக்காங்க கைகளை பிடித்து கொள்ளுங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க ஆமென் 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 ஹல்லேலூயா Once again, it's a great joy and honor to have the great man of God, Pastor Rehan, with us today. Almost for the past few weeks, except last week, Pastor Rehan had taken us to the Word of God and had taught us about our roles and responsibilities, and the great commandment, the great commission that God has for us. And even today, I hope we're all eager to know what God has in store for us. So on behalf of Vancouver Tamil Church, I would like to invite Pastor Rehan to take us to the light of God. Shall we have a round of applause for the glory of God? Praise be to God. And again, I'm going to be the translator today again. Well, once again, a very, very warm good morning to all of you. It's so good to be in the presence of the Lord and worshiping, and I'm always blessed by your worship. Amen. The Word of God says that God is enthroned on our worship. He's looking for worshippers who can worship Him. In spirit and in truth. அவர் தேவன் ஆவியில் ஆராதிக்கிற ஆராதனை வீரர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். No matter what language, whatever caste, whatever creed, whatever age, when we worship Him in spirit and in truth, He is enthroned on our worship. ஜாதியோ மதமோ கலாச்சாரமோ மொழியோ தேவையில்லை. ஆவியில் நாம் ஆராதிக்கும் போது தேவன் அந்த இடத்தை ராஜ்யம் செய்கிறார். And what a great joy and consolence and what a comfort to our heart that the creator of heaven is enthroned on my and your worship for him. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன் நம்மளுடைய ஆராதனை பிரியப்பட்ட நம்மை ராஜரிகம் செய்வது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. In the past few weeks we have been looking at Jesus Christ is coming soon. கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்தது இயேசு கிறிஸ்துவானவர் மிக விரைவில் வருகிறார். And we have to be ready. நாம் அதற்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். We looked in to few of the chapters and few of the verses and few of the instances in the Word of God. சில அதிகாரங்களையும் சில வசனங்களையும் சில அதிகாரங்களையும் குறித்து நாம் இது குறித்து வாசித்தோம். And we looked at the 10 virgins and the 5 foolish and 5 wise virgins. 10 கன்னிகைகளை குறித்தும் 5 புத்தியுள்ள 5 முட்டாள் கன்னிகளை குறித்தும் வாசித்தோம். And I believe that you are all wise virgins and wise people sitting here. நான் நம்புகிறேன் எல்லோரும் புத்தியுள்ள வீர கன்னிகளாகவும் புத்தியுள்ள ஆட்களாகவும் இருக்கிறோம். And also we looked up that God said to Samuel, pick up your horn and go. அது மாத்திரமல்ல சாமுவேலை தைலக்கொம்பை எடுத்து அதை எண்ணெயால் நிரப்பு என்ற காரியத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். And he was supposed to anoint David with that oil. தாவீதை அதை வைத்து அதை அபிஷேகம் பண்ணினார் என்று பார்த்தோம். And horn represents the trumpet and announcements. தைலக்கொம்பு என்பது எக்காலத்தை குறிக்கிறது. The oil represents the Holy Spirit. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. And we looked at how soon the trumpet is going to sound. And Christ is going to come. அது மாத்திரமல்ல எவ்வளவு விரைவில் எக்காலமான துணிக்க போகிறது இயேசு கிறிஸ்துவான வர போகிறார் என்பதை குறித்து வாசிப்போம். So we have to fill up our horns with oil. அதனால் நம்மளுடைய தைலக்கொம்பை நிரப்பி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be wise to be filled up with the Holy Spirit. நாம் இயேசு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட நாம் புத்தியுள்ள வீரர்களாக இருக்க வேண்டும். Every day growing in him. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவர்களை நாம் வளர வேண்டும். And today the title of my message is are you looking good? இன்றைக்கு என்னுடைய தலைப்பு நாம் ஒவ்வொருவரும் அழகாய் தோன்றுகிறோமா
I'm sure no one of you came to the church without looking at a mirror, right? என்னடாய் தெரியும் நாம் ஒவ்வொருவரும் கண்ணாடியை பார்த்த பிறப்பாகவே இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. Every morning men have to wake up and shave their beard and all that. They have to look in the mirror. ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்கள் காலையில் எழுந்து கண்ணாடியை பார்த்து தன்னுடைய முகத்தை சரவம் செய்து கொள்கிறார்கள். Every morning our sisters, our mothers, our daughters, they have to look into the mirror and put up some makeup. நம்முடைய அம்மாக்களும் சகோதரிகளும் கண்ணாடியை பார்த்து தன்னுடைய அலங்காரத்தை செய்து கொள்கிறார்கள். So mirror has become something important in our lives these days. கண்ணாடி நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And sometimes I see people are looking at their phones, they put to the front camera and look at themselves and see நம் கையில் இருக்க தொலைபேசியிலும் அதிலே செல்ஃபி மோட் வைத்துக் கொண்டு நம்முடைய முகத்தை பார்த்து நம்மை அலங்கரித்துக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். So physically we have to look good, right? நாம் ஒவ்வொருவரும் physically நம்ம அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறோம். But are we looking good spiritually? ஆனால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் அழகாய் தோன்றுகிறோமா? That is the question. அதுவே இன்றைய நாளிலே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. And the word of God is our mirror. தேவனுடைய வார்த்தையே அந்த கண்ணாடியாக இருக்கிறது. And when we look into this mirror, அந்த கண்ணாடியில் நாம் பார்க்கும் பொழுது, we see where we are spiritually. நாம் ஆவிக்குரிய ஸ்தானத்தில் எங்கே இருக்கிறோம் என்பதை அது பிரதிபலிக்கிறது. So when Jesus Christ comes, இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது, if our face is not ready, நம்மளுடைய முகங்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை என்றால், if our dress is not ready, நம்மளுடைய ஆடைகள் ஆயத்தமாக இருக்கவில்லை என்றால், if our shoes are not ready, நம்மளுடைய காலணிகள் ஆயத்தமாக இருக்கவில்லை என்றால், we will not go with him. நாம் அவரோடு செல்ல முடியாது. At least he will say, what is happening here? என்ன நடக்கிறது என்று இயேசுவானவரே நம்மை வினவே கூடும். Because I encouraged you to read Matthew chapter 24 and 25. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒவ்வொருவரும் வாசிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Jesus Christ will come like a thief. இயேசு கிறிஸ்துவானவர் திருடனை போல வருவார் என்று வாசிக்கிறோம். So we have to be ready every time. அதனால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be ready 24/7. 24 மணி நேரமும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். If he comes today, இன்றைக்கு தேவன் வந்தால், yes, maybe physically we are looking beautiful. நாம் பார்ப்பதற்கு அழகாக தோன்றி இருக்கலாம். But are we looking good spiritually? ஆனால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் அழகாக இருக்கிறோமா? Are we filling ourselves every day with the Holy Spirit? நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பிக் கொள்கிறோமா? Are we walking in holiness? நாம் பரிசுத்தத்திலே நடக்கிறோமா? Are we walking in sanctification? நாம் சுத்திகரிப்பிலே நடக்கிறோமா? Because we are children of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். And one thing I want to emphasize today is, நாம் ஒரு காரியத்தை குறித்து ஆழமாய் உணர்த்த விரும்புகிறேன். In the next couple of Sundays, if I get to chance to preach next Sunday as well, we will look at the book of Ephesians. எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் பின்வரும் ஞாயிற்றுக்கிழமைகளே நான் எபேசிய நிருபத்தை நாம் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். What God wants us to be, to look good at. தேவன் நாம் அழகாய் தோன்றுவதற்கு என்ன நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? We'll quickly go into some few verses. விரைவாக சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Ephesians chapter 5 verses 25 to 27. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள். But before we go into Ephesians chapter 5, அதற்கு போவதற்கு முன்பாக, I want to take you to Ephesians 1. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். Ephesians 1 we will read first couple of verses. ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். And I have this this version Gideon's version, which says, in idathile Gideon version Bible irukkirathu. Ephesians chapter 1, this letter is from Paul. In the nirubamanadu Paul apostle ezhudina oru nirubam, chosen by the will of God, devunudaiya sitathinal arindu kollapadukirom, to be an apostle of Christ Jesus. I'm writing to the God's holy people in Ephesus who are faithfully followers of Jesus Christ. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். Now in verse 1 Paul is saying, முதலாவது வசனத்திலே பவுல் சொல்கிறார், that he is an apostle and a chosen one. அவர் அப்போஸ்தலன் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றும் சொல்கிறார். And in the same verse he is saying, அதே வசனத்திலே சொல்கிறார், I'm writing this letter to the holy people in Ephesus. எபேசில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். So today Paul is not speaking, but Paul is speaking through us to the Tamil church today.
இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லவில்லை ஆனால் என் மூலமாய் பவுல் அப்போஸ்தலன் இந்த தமிழ் சர்ச்சைக்கு சொல்கிறதாவது and he's saying I'm writing this letter to you you are holy people நான் உங்களுக்கு எழுதுகிறேன் உங்கள் என்றால் பரிசுத்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு now think for a moment are you holy people ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம் நாம் பரிசுத்தவான்களா paul is writing to you as a church a tamil church are you holy people தமிழ் சபைக்கு பவுல் எழுதுகிறது நீங்கள் பரிசுத்தவான்களா என்று because he's calling you holy people ஏனால் அவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் and he's also calling you faithful followers of jesus christ அது மட்டுமல்ல நம்மை இயேசுவுக்குள் விசுவாசிக்கிற பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் are we following jesus christ நாம் இன்றைக்கு இயேசுவானவரை பின்பற்றுகிறோமா are we following a man இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனை பின்பற்றுகிறோமா jesus christ is coming soon இயேசு கிறிஸ்துவானவர் மிக விரைவில் வருகிறார் and he's not preparing one person அவர் ஒருவரை மட்டும் ஆயத்தம் செய்யவில்லை he is not preparing a ministry ஒரு ஊழியங்களை ஆயத்தப்படுத்தவில்லை he is not coming to take a person ஒரு நபரை எடுத்துக்கொள்ள அவர் வரவில்லை he is not coming to take a ministry ஒரு ஊழியத்தை எடுத்துக்கொள்ள வரவில்லை he is not coming to take a gospel song writer ஒரு எழுதுபவருக்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ள அவர் வரவில்லை he is not coming to take the worship team இங்கே ஒரு ஆராதிக்கிற குழுவை எடுத்துக்கொள்ள அவர் வரவில்லை but he is preparing his body which is the church and he is coming to take you அவர் அவருடைய சரீரமாக இந்த சபையை ஆயத்தப்படுத்துகிறார் எடுத்து அவர் வரும்போது எடுத்துக்கொள்வதற்காக we are the bride of christ நாமே இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறோம் and he is our groom அவரே நம்முடைய மனவாளனாய் இருக்கிறார் and he is preparing me and you so that when he comes he could take us உங்களையும் எங்களையும் அவர் வரும்போது எடுத்துக்கொள்வதற்காக ஆயத்தம் if we are not grafted in the body of christ நாம் தேவனுடைய சரீரத்திலே நாம் பதிய வைக்கப்படவில்லை என்றால் it's a challenge for you அது நம்ம ஊருக்கும் சவாலாகவே அமைகிறது if you think you are a ministry yourself நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் that's a problem அது உங்களுடைய பிரச்சனையாய் அமைகிறது because christ is coming to take the body of christ ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் சரீரமாகிய சபையை எடுத்துக்கொள்ளவே வருகிறார் verse 2 says இரண்டாம் வசனம் சொல்கிறது may god our father and the lord jesus christ give you grace and peace நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்கிறது now the lord jesus is extending his grace to you இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையை நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார் the body of christ is receiving that grace இயேசுவின் சரீரம் கிருபையை பெற்றுக்கொள்கிறது remember he is talking to the tamil church ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் தமிழ் சபையாக நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறார் and he is extending jesus grace to you இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார் what does grace mean grace means unmerited favor கிருபை என்பது first he is calling you a holy people முதலாவது நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் then he is calling you chosen people நம்மை தேர்ந்தெடுத்த கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார் then he is calling you faithful அப்புறம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறார் then he is calling you you are followers of jesus christ நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீர்கள் என்று அழைக்கிறார் and now he is extending the grace அவர் இப்பொழுது அவருடைய கிருபையை நமக்கு பகிர்ந்து because without grace we cannot interact with each other ஏனென்றால் கிருபை இல்லாமல் நாம் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்ள முடியாது without the grace of jesus christ we cannot function இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் நம்மால் செயல்பட முடியாது because everything comes through and flows through that grace ஏனென்றால் ஒவ்வொன்றும் கிருபையினாலே உண்டாகிறதாக இருக்கிறது Now verse 3 says மூன்றாம் வசனம் சொல்கிறது All praise to God the father of our lord jesus christ who has blessed us with every supernatural blessings in the heavenly realms because we are united with christ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் So you and me as a church we are united in christ சபையாக நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் We are not united in a man நாம் ஒரு மனிதனுக்குள்ளாய் ஒன்றிணைக்கப்படவில்லை We are not united as a worship team ஒரு ஆராதிக்கிற குழுக்களாய் ஒன்றிணைக்கப்படவில்லை We are not united with pastor or as evangelist or as the fivefold ministry ஒரு போதகராகவோ ஒரு ஊழியக்காரரோ அப்படி நாம் ஒன்றிணைக்கப்படவில்லை but we are united in jesus christ நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் jesus christ is the center of our worship இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆராதனைக்கு மையக்கோரியாய் இருக்கிறார் jesus christ is the center of our message நம்மளுடைய பிரசங்கத்தின் மைய கருத்தாய் இயேசுவே இருக்கிறார் and jesus christ is the center of our lives நம்மளுடைய ஜீவியத்திற்கே அவரே மைய பொருளாய் இருக்கிறார் now to work இந்த செயல்பாடுகள் கிரியைகள் he has given us every spiritual blessing நமக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் you have every spiritual blessing needed to work in grace and through grace
by the help of the Holy Spirit. கிருபையின் மூலமாகவும் கிருபைக்காகவும் நாம் செயல்படுவதற்கு நமக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிறார். Now we have established something which we are going to build on. நாம் ஒன்றை ஸ்திரப்படுத்திருக்கிறோம் அதற்கு மீதாக கட்டப்படுவதற்கு. Now we'll go switch on to Ephesians chapter 5 verses 25 to 27. எபேசியர் 5 ஆம் அதிகாரத்திற்காக நாம் திருப்பிக் கொள்வோம் 25 26 ஆம் வசனம். Husbands loves your wife as Christ loved the church and gave himself for her. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. That he may sanctify her having cleansed her by the washing of water with the word so that he might present the church to himself in splendor without spot or wrinkle or any such thing that she might be holy and without blemish. தாம் அதை திருசுத்தரை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையிலே சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைதாமே அதற்காக ஒப்புரா கொடுத்தார். ஆமென். ஆமென். Do you understand that? உங்களுக்கு புரிகிறதா? When I was growing, நான் சிறு வயதிலே நான் வளரும் போது, young boys, if you would ask them, how will you like your wife to be? ஒரு சிறிய பருவத்தில் இருக்கும்போது உங்களுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று யாராவது கேட்டால், they would say, I want a beautiful wife. எனக்கு ரொம்ப அழகான ஒரு மனைவி வேண்டும் என்று சொல்றேன். I don't want any scar on her face. முகத்திலே தழும்புகள் இருக்கிற ஒரு மனைவி வேண்டும் என்று சொல்றேன். I want my wife to be tall. என்னுடைய மனைவி உயரமாக இருக்க வேண்டும் என்றோ, handsome. அழகாக இருக்க வேண்டும் என்றோ, even though he would be short. அவர் ஒரு குள்ள இருந்தாலும், he would be looking for a tall wife. அவர் எதிர்பார்க்கிற மனைவி உயரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். A handsome wife. ஒரு அழகான ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்று விரும்புவார். Same way. அதே போல God wants a tall wife. தேவனுக்கும் உயரமான ஒரு மனவாட்டி. Jesus's bride has to be tall. இயேசுவின் மனவாட்டி உயரமா இருக்க வேண்டும் என்று has to be beautiful. அழகா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If there are any scars, எந்த தழும்புகளோ, he will remove them. கரை திரைகள் இல்லாத வண்ணம் அவர் அதை நீக்கி போடுவார். And something happens when a beautiful wife comes home. ஒரு அழகான ஒரு மனைவி வீட்டுக்கு வரும்போது ஒன்று நடக்கிறது. After 1 week it's okay. ஒரு வாரம் கழிந்த பின்பு 2 weeks pass by. இரண்டு வாரம் கழிகிறது. 3 weeks pass by. மூன்று வாரம் முடிகிறது. And then all of a sudden crash happens. பின்பாக ஒரு சண்டை ஆரம்பிக்கிறது. Something happened. ஏதாவது ஒன்று நடக்கும். And all of a sudden திடீரென்று all of a sudden some other things happen. மீண்டும் ஏதோ வேற ஒரு காரியம் நடக்கும். And that beautiful tall wife is gone now. அந்த உயரமான அழகான மனைவி சென்று In his mind he is not good. She is not good. அவனுடைய இதயத்திலே அவள் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக அவள் ஒழுங்காக சமைக்கவில்லை எல்லா குறைகளையும் கூறுவார். It's the same picture of the church today. அதே காரியத்தில் தான் இப்போ சபையும் இருக்கிறது. Christ has given us the grace. கிறிஸ்து நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். He has given us every spiritual blessing. அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். And he is saying husbands loves your wives as Christ loved the church. புருஷர்கள் மனைவிகளை நேசிப்பதை போல கிறிஸ்துவானவர் சபையை நேசிப்பதாய் சொல்கிறார். Jesus Christ loves you. இயேசு கிறிஸ்துவானவர் நேசிக்கிறார். Are you ready for his love? நீங்கள் அந்த அன்பிற்கு ஆயத்தமா? Do you accept his love? அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? He does not want any spot on us. நம்மளுடைய கரைதரை எதுவும் இருக்க அவர் விரும்பவில்லை. The strifes, அந்த தழும்புகள், the fights, சண்டைகள், the misunderstandings, முரண்பாடுகள், unforgiveness, மன்னிக்காத அந்த எண்ணம் is creeping in the churches. அதுவே இந்த நாட்களிலே சபைக்குள்ளாய் ஊடுருவுகிறது. God wants us to be prepared. தேவன் நம்மை ஆயத்தமாக்க He is loving us as he's giving an example that he loves the church. புருஷர்கள் மனைவியை நேசிப்பதை போல நான் நேசிக்கிறேன் என்ற ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு கூறுகிறார். And we'll go to 2 Corinthians chapter 5 verses 16 to 18. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 17 ஆம் வசனத்தை வாசிப்போம். So from now on we regard no one according to flesh. Although we once regarded Christ in this way we do so no longer. Therefore if anyone is in Christ he is a new creation. The old has passed away, behold the new has come. All this is from God who reconciled us to himself through Christ and gave us the ministry of reconciliation. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை
You are the body of Christ. நீங்களே அந்த சரீரமாய் இருக்கிறீர்கள். Christ is the head. இயேசு ஆனவர் தலையாய் இருக்கிறார். And I am looking at the body of Christ. நான் அந்த சரீரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். Do you feel that you are a body of Christ? நீங்கள் இயேசுவின் சரீரமாய் உணர்கிறீர்களா? Just raise your hands and thank him. உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. For finding us worthy to be your Christ, be your bride. உம்முடைய மனவாட்டியாக இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். You are the body of Christ. நாமே அந்த சரீரமாய் இருக்கிறோம். We are the body of Christ. நாமே கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். And he has given us every spiritual gift to function. தேவன் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் செயல்படுவதற்காக கொடுத்திருக்கிறார். He is extending us his grace to function. அவருடைய கிருபையை நமக்கு பகிர்ந்தளித்து நம்மை உருவாக்குகிறார். He is calling us faithful people. நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறார். He is saying that you are chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். And now Paul is saying, therefore if anyone is in Christ, he is a new creation. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்கிறார். The old has passed away. பழையவைகள் ஒழிந்து போயின. Behold, new has come. எல்லாம் புதிதாயின. Behold, new has come. எல்லாம் புதிதாயின. When a child is born in a family, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, a new person comes in the family. ஒரு புதிய உறுப்பினர் அந்த குடும்பத்துக்குள் வருகிறார். The whole dynamic of the family changes. அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த இடமும் அசைகிறது. Everything in the family changes. அந்த குடும்பத்தில் எல்லாம் மாறுபடுகிறது. Because new has come in the family. என்றால் ஒரு புதிய உறுப்பினர் அந்த குடும்பத்தில் இணைகிறார். Same way in our lives. அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும். If me and you are in Christ. நாம் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். We are new. நாம் புதிதாய் இருக்கிறோம். We do not follow the old traditions we used to do. நம்முடைய பழைய கலாச்சாரங்களை நாம் பின்பற்ற போவதில்லை. We do not go back and do the old things. நம்முடைய பழைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை. Every old thing has gone away. எல்லா பழையவைகளும் ஒழிந்து போயின. When I was young in the school. நான் பள்ளிகளிலே இருந்த காலங்களிலே I would do many bad things. நிறைய கெட்ட காரியங்களை செய்வேன். I would do many things which were wrong. நிறைய பல தவறான காரியங்களை செய்திருக்கேன். And when I started to grow up. நான் வளரும் பொழுது I had good friends and I had bad friends. எனக்கு நல்ல நண்பர்களும் இருந்தார்கள் கெட்ட நண்பர்களும் இருந்தார்கள். Everything I used to do I'm not doing anymore. இதெல்லாம் செய்தேனோ அதை இப்பொழுது செய்யவில்லை. Why? ஏன்? Because I am in Christ. ஏனென்றால் நான் கிறிஸ்துவில் New has come. புதியவைகள் வந்தன. But if I continue to do the old things, பழையவைகளே செய்து கொண்டிருந்தால், new has not come in me. புதியவைகள் வந்திருக்காது. The body of Christ is getting renewed by his Holy Spirit. இயேசுவின் சரீரம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்படுகிறது. The Holy Spirit refreshes us every time we come in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை புதுப்பிக்கிறார். Every time we raise up our hands and worship him, we are being refreshed. நாம் கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை புதுப்பிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். Newness start to come in us. புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் Holy Spirit starts to give us the strength. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். We become new in him. நாம் அவரிலே புதிதாய் மாறுகிறோம். The old starts to wither away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. The old starts to go away. பழையவைகள் எல்லாம் நம்மை புறம்பே போகிறது. Because we are holy people. ஏனென்றால் நாம் பரிசுத்த We are chosen people. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We stand outside. நாம் நம்ம இந்த பக்கத்தில் நின்று கொண்டு as ambassadors of Christ. இயேசுவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். We are new people. நாம் புதியவர்களாக இருக்கிறோம். We are new creation. நாம் புதிய சிருஷ்டிப்பாய் இருக்கிறோம். All this is from God who reconciled us in us to himself through Christ and gave us the ministry of reconciliation. தேவனாலே உண்ட அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு ஒப்புக்கொடுத்தார். On the cross he gave his life for me and you. சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவான பலியாயினார். This is the place where he reconciled us. இந்த இடத்திலே தேவன் நமக்கு ஒப்புக்கொடுத்தார். Every old thing went away. எல்லா பழையவைகளும் ஒழிந்து போயின. And he walked us into a new life. நம்மை இந்த சிலுவை என்ற பாதையினுள்ளாய் கடத்தி செல்கிறார். Reconciled us with the Father. பிதாவானவரோடு நம்மை ஒப்புக்கொடுக்க இந்த சிலுவையை நமக்கு ஆதாரமாய் அமைந்தது. Isaiah 43:18 says. ஏசாயா 43:18 வசனம் சொல்கிறது. Do not call to mind the former things. Pay no attention to the things of the old. Are we giving attention to the old things? நாம் பழைய காரியங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? Are we going back in the same rituals we used to do? அதே பழைய கலாச்சாரத்தோடு பழைய நடைமுறைகளோடு நாம் திரும்ப திரும்ப செல்கிறோமா? Are we going back to the age when we were young and we would do some things which were not right?
எப்படி சின்ன வயசிலே தவறான காரியங்களை செய்தோமோ அதே வயசிற்கு இப்போது நாம் செல்கிறோமா? Do not even think of those. அதை பற்றி நாம் எண்ணாதிரு. Do not even take your mind to those things. அதை நம்முடைய மூளை அந்த பக்கம் செல்ல அனுமதிக்காமல் இருப்போம். Because you and me are a new creation. என்றால் நீயும் நாங்களும் புது சிருஷ்டி. We are the part of the body of Christ. நாம் இயேசுவின் அங்கமாய் இருக்கிறோம். We have to function together. நாம் ஒன்றாய் செயல்பட வேண்டும். We have to be united together. நாம் எல்லாம் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். And Holy Spirit is there to speak as gentle and soft voice in between our ears. நம்மளுடைய காதுகளிலே மெல்லிய சத்தத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்டுவார். And he is saying, அவர் சொல்கிறார், My son, என்னுடைய மகனே, My daughter, என்னுடைய மகளே, walk in this way, இந்த வழியாய் செல், walk in the newness. புதிய காரியத்திற்குள்ளாய் செல். But sometimes we walk in the old ways. ஆனால் நாம் சில வேளைகளிலே பழைய அந்த பஞ்சாங்கத்திலே Isaiah says, do not call to mind the former things. இயேசு சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். But there is someone who keeps reminding you. யாரோ ஒருவர் நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார். His name is the dirty devil. யார் என்றால் அவனே சாத்தான். He is the father of lies. அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். He keeps putting some things in your mind. நம்மளுடைய இதயத்திற்குள்ளே மூளைக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. And Bible says. வேதம் சொல்கிறது. Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறது. Don't resist people. மக்களுக்கு அல்ல. Because our fight is not against people. ஏனென்றால் நம்மளுடைய யுத்தம் மனிதர்களுக்கு எதிரானது அல்ல. Our fight is not against the flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. But our fight is against the principalities. நம்மளுடைய யுத்தம் அதிகாரங்களுக்கும் அதிகாரங்களுக்கு விரோதமானது. The battlefield is right here. இவன் எப்படி இந்த காரியத்தை எனக்கு சொல்லலாம் என்று சொல்கிறார். I will do this. நான் அவனுக்கு விரோதமாக இதை செய்வேன். I will do that. நான் அதை செய்வேன். This should have been this way. இது இப்படி தான் இருக்க வேண்டும். This should have been that way. இது அப்படி தான் இருக்க வேண்டும் என்று. This is all old things coming. எல்லாம் பழைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். Jesus Christ is extending his grace to you. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். We have to extend his grace to others. அவருடைய கிருபை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். Husbands loves your wives as Christ loves the body of புருஷர்கள் மனைவிகளை சிநேகிப்பதை போல லவ் இஸ் தி சென்ட்ரல் பார்ட் அண்ட் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி சர்ச். அன்பே சகலத்திற்கும் ஒரு காரணியாய் அமைகிறது சபைக்குள். எசேக்கியல் 36:26 says எசேக்கியல் 26 அதிகாரம் I will give you a new heart and put a new spirit in you. I will remove your heart of stone and give you a heart of flesh. உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு தன்னான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். Do you have a new heart? உங்களுக்கு புதிய இதயம் இருக்கிறதா? Who has a new heart? யாருக்கு புதிய இதயம் இருக்கிறது? Who has a new heart? யாருக்கு புதிய இதயம் இருக்கிறது? Can I see your hands? உங்கள் கரங்களை பார்க்கலாமா? யாருக்கு புதிய இதயங்கள் இருக்கிறது? Yes, we all who are sitting here, we have a new heart. இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய இதயமே இருக்கிறது. Be confident, God has given you and me a new heart. தேவன் உங்களுக்கும் எனக்கும் புதிய இதயத்தை கொடுத்தார் என்பதை நாம் உறுதியாய் கூற முடியும். He has given us a heart of flesh. நாம் மாம்சத்துக்குரிய இதயங்களை கொடுத்திருக்கிறாலும் and he has removed the heart of stone. அவர் கல்லான இதயத்தை நம்மிலிருந்து எடுத்து விட்டார். Do you have a heart of flesh? நமக்கு மாம்சமான இதயம் இருக்கிறதா? Spiritually speaking, ஆவிக்குரியவாய் சொல்ல வேண்டும் என்றால், are you looking good? நீங்கள் அழகாய் தோன்றுகிறீர்களா? Are you looking good? நீங்கள் அழகாய் தோன்றுகிறீர்களா? Now when I'm preaching and speaking to you, the word of God is like a mirror. நான் உங்களிடத்தில் பிரசங்கிக்கும் பொழுது, now you are seeing yourself that am I looking good or not? Yes, வசனங்கள் என்று அந்த கண்ணாடியின் மூலமாய் நாம் பார்க்கிறோம், நான் அழகாய் தோன்றுகிறோமா என்று. But many times the dirty devil picks up that stony heart and starts to bring it to you. ஆனால் சத்ருவானவன் ஒவ்வொரு முறையும் பழைய காரியங்களை நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு வருகிறான். What if we are operating in flesh in that stony heart and Christ comes, what will happen? அந்த கல்லான இதயத்திலே இருந்து நாம் செயல்படும் பொழுது இயேசுவானவர் வரும் பொழுது எப்படி இருக்கும்? You go back to Ephesians chapter 5 verse மீண்டுமாக எபேசியர் 5 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை Ephesians chapter 5 verses 1 and 2 எபேசியர் 5 1 2 வசனங்கள்
Be imitators of God, therefore, as beloved children, and walk in love, just as Christ loved us and gave himself us for us as a fragrant sacrificial offering to God. Be imitators of God, therefore, as my beloved children. Paul is telling the Tamil church, is telling me, all of us today, be imitators of God, therefore, as beloved children, and walk in love just as Christ loved us and gave himself up. As a fragrant sacrificial offering to God. ஒரு வாசனையான காணிக்கையை நம்மை பலி கொடுக்க விரும்புகிறார். Are we imitators of God? நாம் தேவனை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். Love is the central key. அந்த அன்பே முக்கியமான காரியம். Christ is coming soon. இயேசு கிறிஸ்து விரைவில் வருகிறார். If there is no love. இயேசு அன்பு இல்லை என்றால். If there is strife. போராட்டங்கள் இருந்தால். If there is a problem. பிரச்சனைகள் இருந்தால் if we are not walking as body of Christ, நாம் இயேசுவின் சரீரமாய் நடக்கவில்லை என்றால், every part has a function. ஒவ்வொரு அங்கமும் ஏதோ ஒரு செயல்பாடு கொண்டிருக்கிறது. Hand has a function. நம்முடைய கரங்கள் ஒரு செயல்பாடு. Eye has a function. கண்கள் ஒரு செயல்பாடு கொண்டிருக்கிறது. Ear has a function. காதுக்கு ஒரு செயல்பாடு கொண்டிருக்கிறது. Each one of you are important in the body of Christ. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் சரீரத்திலே முக்கிய அங்கமாய் இருக்கிறீர்கள். God has grafted you in a church. இயேசு கிறிஸ்துவானவர் சபையில் நம்மை இணைத்திருக்கிறார். God has grafted you and he sometimes prunes himself as well. சில வேளைகளே அவர் களை எடுக்கிறார். But he will never pluck you. ஆனால் ஒருபோதும் அவர் வேரோடு நம்மை எடுப்பதில்லை. Unless you pluck yourself. நீங்களே உங்களை வேரோடு எடுத்து அகற்றாமல் operating not in grace, you pluck yourself and you plant yourself somewhere else. நாம் கிருபையிலே செயல்படாமல் நம்மை ஒரு சபையிலிருந்து எடுத்து வேற எங்கேயாவது நம்மை நாட்டிக்கொண்டால், whereas God has planted you in Tamil church, நம்மை இந்த தமிழ் சபையிலே தான் தேவன் நட்டிருக்கிறார். God has planted you for a function. தேவன் நம்மை ஏதோ ஒரு செயல்பாட்டிற்காக இந்த சபையிலே வைத்திருக்கிறார். God has planted you for a reason. தேவன் இந்த இடத்திலே நம்மை நட்டி வைத்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது. But working with a stony heart, ஆனால் கல்லான இருதயத்திலே நாம் செயல்படும் பொழுது, moving out of grace, கிருபையிலிருந்து விலகும் பொழுது, moving out of love, அன்பிலிருந்து விலகும் பொழுது, we do not want to function in this place. நாம் இந்த இடத்திலே செயல்பட முடியாம போகிறது. We want to function as we want. நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அப்படியே நாம் செயல்படுகிறோம். The way to Christ is not that easy. கிறிஸ்துவின் போகிற பாதை சுலபமானதல்ல. We have to go through many challenges. நாம் அதிக சவால்களை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. We have to go through many difficulties. நாம் அதிக பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. But Christ is with you and me. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடும் எங்களோடும் இருக்கிறார். He is preparing you and me. உங்களையும் என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். He has given his life. அவருடைய ஜீவனையே சிலுவையில் நமக்காக கொடுத்தார். He has shed his every drop of blood for the body of Christ. ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் இயேசுவின் சரீரமாக சபைக்காக கொடுத்திருக்கிறார். He has given us a helper. அவர் நமக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். And he is the Holy Spirit. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். He is God himself. அவரே தேவனாய் இருக்கிறார். He wants to baptize you in the Holy Spirit and in fire. நம்மை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட வேண்டும். Yield to him. அவருக்கு ஒப்பு கொடுங்கள். Surrender to him. அவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். Give himself to him. நம்மை நாமே அவருக்கு ஒப்புரவாக்குவோம். And the last verse I'm going to read is Ephesians chapter 5 verse 5. கடைசி வசனம் வாசிக்க போகிறோம். 5:5. Ephesians 5:5. எபேசியர் 5:5. So it is said, wake up, O sleeper, rise up from the dead, and Christ will shine on you. Pay careful attention then how you walk. Pay careful attention
than how you walk. எப்படி நாம் நடக்கிறோம் என்பதிலே மிக கவனமாய் நாம் இருக்க வேண்டும். Not as unwise but as wise. முட்டாள்களைப் போல அல்ல புத்திசாலிகளைப் போல. Do not walk as unwise five virgins but walk as five virgins who were wise. அந்த முட்டாள் கன்னிகளை நாம் நினைவுகூர்வோம் அவர்களைப் போல நடக்காமல் புத்தியுள்ள அந்த கன்னிகளைப் போல நாம் நடப்போம். Redeeming the time because the days are evil. காலம் பொல்லாததாக இருக்கிறது. In Galatians 6:2 we read, carry each other's burden and in this way you will fulfill the law of Christ. Galatians 6:2 carry each other's burden. Are we carrying each other's burden? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா? Are we walking in holiness? நாம் பரிசுத்தத்திலே நடக்கிறோமா? We are chosen people. நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். We are ambassadors of Christ. நாம் இயேசுவின் தூதர்களாக இருக்கிறோம். We are faithful followers of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிறோம். Wake up. எழுந்திருங்கள். Wake up. எழுந்திருங்கள். Wake up. எழுந்திருங்கள். Pay careful attention. கவனத்தோடு இருங்கள். To the way you are walking with Christ. எப்படி நாம் நடக்கிறோம் என்பதிலே மிக கவனமாக இருங்கள். To the way you are walking in the body of Christ. இயேசுவின் சரீரத்திலே நடக்கும் பொழுது மிக கவனமாக இருங்கள். To the way you are functioning in the body of Christ. எப்படி நாம் செயல்படுகிறோம் என்பதிலே மிக கவனமாக இருங்கள். This message is for me and you, we all of us today. இந்த செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும். Because the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை is truly established in heaven. பரலோகத்திலே நிலைத்து நிற்கிறது. No matter what you think. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில்லை. No matter how you think. என்ன எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை. We cannot remove this word. இந்த வார்த்தையை நாம் எடுத்து போட முடியாது. We cannot change this word. இந்த வார்த்தையை மாற்ற முடியாது. We cannot alter this word. இந்த வார்த்தையை நான் மாற்ற முடியாது. We cannot add anything to the word. இதனோடு எதுவும் கூட்ட முடியாது. We cannot take out anything from the word. எதையும் குறைக்கவும் முடியாது. Because it is established in heaven. ஏனென்றால் அது பரலோகத்தில் நிலைத்து இருக்கிறது. And this is a mirror we can see, are we looking good? இதுவே நாம் பார்க்கும் கண்ணாடியாய் நாம் இருக்கிறோம். We can see, are we looking good? நாம் அழகாய் இருக்கிறோமா என்று நம்மை பிரதிபலிக்கிற கண்ணாடியாய் இந்த வார்த்தைகளை. When the groom comes, மணவாளன் வரும்பொழுது, the bride is without the makeup. மணவாளன் ஆயத்தமாய் இல்லை என்றால், the bride is not wearing a dress. மணவாட்டி ஆயத்தமாய் ஆடை தரித்துக்கவில்லை என்றால், the bride is not ready. மணவாட்டி ரெடியாக இல்லை என்றால், what will happen? என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். In this case, இந்த இடத்தில், Christ is preparing you. கிறிஸ்து நம்மை ஆயத்தம். The Holy Spirit is preparing you. பரிசுத்த ஆவியானவர் நம்மை through this word, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, edifying you. அவர் நம்மை கண்டு, bringing correction to you. நமக்கு தேவையானதை சொல்லிக் கொடுத்து, and to me, அவரோடு இணைத்துக் கொள்கிறார், to prepare us for that day. அந்த நாட்களுக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். When Christ is going to come, இயேசுவானவர் வரப்போகிற அந்த நாளுக்காய், and look at you as a bride. நம்மை மணவாட்டியாய் பார்க்க, he is not going to look at you individually. நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர் பார்க்க போறதில்லை. But when we become one in him, அவரோடு நாம் ஒன்றிணைக்கும் பொழுது, we become the body of Christ. நாம் இயேசுவின் சரீரமாய் மாறுகிறோம். Where Christ dwells, அங்கே இயேசுவானவர் வாசம் பண்ணுகிறார். Paul opened this mystery in the book of Ephesians. எபேசியரிலே பவுல் அப்போஸ்தலன் இந்த மர்மத்தை நமக்கு கட்டவிழ்க்கிறார். The God built, created and formed a body of Jesus Christ in Mary's womb. தேவனானவர் மரியாளின் அந்த கர்ப்பப்பையிலே அந்த சபையை உருவாக்கி கட்டி எழுப்புகிறார். So that body could go through the suffering. அப்பொழுதுதான் அந்த சரீரமானது பாடுகளுக்குள்ளாய் செல்ல முடியும். So that body could pay the price for you and me. அப்பொழுதுதான் அந்த சரீரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவையான கிரயத்தை செலுத்த முடியும். This great mystery Paul has revealed. இந்த பெரிய ஒரு மர்மத்தை பவுலானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். In the body of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே, he took all the suffering for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். He took all the beating for you and me. உங்களுக்காகவும் எல்லா கசையடிகளையும் வாங்கிக் கொண்டார். And the mystery is that he revealed himself in the body of Christ through church to glorify. அந்த புதிர் என்னவென்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சரீரத்திலே கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். In one body he suffered.
ஒரே சரீரத்திலே அவர் பாடுபட்டார் and in this body he is glorified இந்த சரீரமாக சபையிலே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது amen 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 say thank you jesus நன்றி இயேசுவே may you be glorified in us உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படுவதாக not a man தனி மனிதன் அல்ல not a person ஒரு மனிதன் அல்ல not a function but jesus christ ஆனால் இயேசு கிறிஸ்துவே let's all stand யாவரும் எழுந்து நிற்போம் are we looking good நம்ம அழகாய் தோன்றுகிறோம் is jesus christ being seen in seeing in us இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிலே வெளிப்படுகிறார் let us close our eyes யாவரும் கண்களை மூடி just for a couple of minutes ஒரு சில நிமிடங்கள் father we give you glory நாங்கள் உமக்கு we give you honor உமக்கு தேவையான கனத்தை செலுத்துகிறோம் forgive us lord எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் start to ask for forgiveness ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று கேளுங்கள் each one ask for forgiveness எல்லோரும் நம்முடைய பாவங்களை மன்னிப்போம் there is something we have done wrong நாங்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ செய்திருக்கிறோம் we have behaved in the old ways நாங்கள் பழைய காரியங்களை குறித்து பழைய வழிகளில் நடந்திருக்கிறோம் lord forgive me எங்களை என்னை மன்னியுங்க தகப்பனே forgive me lord என்னை மன்னியுங்க ஆண்டவரே if I have done anything நான் எதுவாவது செய்திருந்தால் anything which is not according to your word உம்முடைய வேத வசனத்தின்படி இல்லாத தவறான காரியங்களை நான் செய்திருந்தால் forgive me lord என்னை மன்னியுங்க தகப்பனே forgive me lord என்னை மன்னியுங்க remove that stony heart from me கல்லான இதயத்தினிலிருந்து எடுத்து போடுங்க and give me the heart of flesh எனக்கு மாம்சமான இதயத்தை கொடுங்க so that I could extend your love to others அப்பொழுதுதான் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு extend your grace to others உம்முடைய கிருபையை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் forgive me lord என்னை மன்னியும் தேவனே forgive me lord என்னை மன்னியுங்க தேவனே and may you be glorified உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக in my church in me என்னுடைய சபையிலே என்னிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக in the name of jesus இயேசுவின் நாமத்திலே amen 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 god bless you amen 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 hallelujah Can we have a round of applause for such a wonderful message? Thank you so much, Pastor. ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது அதற்கு முன்பாக நம் யாரும் அமர்ந்து கொள்வோம் சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிலர் கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்ல போகிறோம் எங்களுக்கு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே பிஆர் வந்துருச்சு இட்ஸ் ஆல் க்ளோரி டு காட் நெடுநாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் வரும்னு நீதிமொழிகள் வசனம் இருக்குது ஸோ அந்த வசனத்தின்படி எங்களுக்கு கடவுள் வந்து பிஆர் கொடுத்துருக்காரு நாங்கள் பிஆர் அப்ளை பண்ணது மே மாதம் 11ஆம் தேதி அப்ளை பண்ணோம் எங்களுக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி வந்துருச்சு பிஆர் ஸோ வித் இன் அ பீரியட் ஆஃப் 3-4 மந்த்ஸில் எங்களுக்கு பிஆர் வந்துருச்சு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இதுக்காக நாங்கள் ரொம்ப பாரப்பட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கடவுள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கிருபையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த தேசத்தில் அதற்காக ஜெபித்த இந்த சபைக்காகவும் சபை உறுப்பினர்களுக்காகவும் நம்மளுடைய போதகருக்காகவும் நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில் கடவுளை அடிக்கடி நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருப்பார் உனக்கு உன் அறிவுக்கு எட்டாததும் உனக்கு தெரியாததும் மிகப்பெரிய காரியங்களை நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அந்த வசனம் வந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதன்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய இட்ஸ் அ மிராக்கிள்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் எனக்கு வந்து ஸ்கோர் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது 393 தான் இருந்துச்சு எனக்கு ஸ்கோரு சிஆர்எஸ் ஸ்கோரு ஸோ ஆல் ஆஃப் சடன் வந்து திடீர்னு ஸ்கோர் வந்து 75 போச்சு இது யாருமே நம்பலை எப்படி இந்த ஸ்கோர் 75 போச்சுன்னு தெரியல உடனே வந்துச்சு உடனே எங்களுக்கு ஐடிஐ வந்துச்சு இன்விடேஷன் வந்துச்சு நாங்கள் அப்ளை பண்ணோம் வித்தின் 3 மந்த்ஸில் எங்களுக்கு பிஆர் வந்துருச்சு ஸோ இது எல்லாமே வந்து கடவுளுடைய வழிநடத்தல் அவரோட கிருபை மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கடவுளுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சபைக்காக மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்காக ஜெபிச்ச எங்களுக்காக ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் எங்களுடைய என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக
பிஆர் கிடைக்காம எவ்வளோ கஷ்டன்றது நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். அதனால் பிஆர் கிடைக்கிறது நீங்களும் அப்புறம் அந்த கஷ்டத்தின் பாடுகளுக்கு கூட நடக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல சாட்சிக்காக ரொம்ப நன்றி. வேறு சாட்சி கத்துறை நாமத்திற்கு மகிழ்ந்ததாக. நாங்கள் கனடா வந்து இந்த செப்டம்பரோட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்நாள் வரை தேவன் எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நான் கனடாவில் ஜெர்மன் லாங்குவேஜ் ரிலேட்டடான ஜாபுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ உன் மன விருப்பத்தின்படி தேவன் உனக்கு தந்துருவார்ன்றது போல் எனக்கு அந்த ஆசைக்கேற்ற மாதிரி எனக்கு சரி ஜெர்மன் ஸ்கூலில் ஜெர்மன் டீச்சர் வேலை கிடைக்க தேவன் கிருபை புரிந்தார். நீ தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ ஒரு நல்ல கலீக்ஸ் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த தேவன் ஆசீர்வாதத்தை வழிநடத்திருக்கிறார். ஒரு ஏற்ற வேலையில் ஒரு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனுக்கு நன்றி. எஸ் சொன்னது மாதிரி ஏற்ற வேலையில் இந்த நமக்கு வந்து இந்த சாட்சி சொல்கிறதுக்கு நாங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறோம். ஏனென்றால் ஒரு தேவ ஊழியர் இந்த மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக மரியாள் இடத்துல வந்து அந்த கேப்ரியல் தூதன் வந்து உங்களுடைய இந்த கர்ப்ப பையிலே இயேசுவானவர் பிறக்கப் போகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி ஆகுமோ என்று கேட்கும் பொழுது அதற்கு கேப்ரியல் தூதன் எலிசபெத் இப்பொழுது 6 மாதங்கள் என்று சொன்னாராம். அது என்னென்னா ஒரு நடக்கப் போகிற ஒரு அற்புதத்திற்கு மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற இந்த சாட்சி அடையாளமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும் என்பதற்காக அடையாளமாகவே இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். நாம் விசுவாசமோடு காத்திருப்போம். வேறு ஏதாவது சாட்சி இருக்கா? குழந்தைங்க வசனம் சொல்கிறாங்க. யா ப்ளீஸ், இந்த வசனத்துக்கு பிற்பாடு ஒரு பாடலை பாடி காணிக்கை எடுப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. எபீசியன்ஸ் 3:6-7. This mystery is that through the gospel the Gentiles are heirs together with Israel, members together of one body and cherished together in the promise of Christ Jesus. I became a servant of this gospel by the gift that God's grace given me through the working of his power. ஒரு சில அறிவிப்புகள். ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுடைய இந்த சபை குழு கூடி ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி புதன்கிழமை நம்மளுடைய சபை வளர்ச்சிக்கான காரியங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இந்த ஒர்க் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு லாஸ்ட் மந்த் நடந்த அந்த இந்த சபை குழுவில் நாங்கள் கூடி ஏறெடுத்த அந்த முடிவுகளை உடனே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதில் நமக்கு கடந்து வந்த வாரங்களில் நிறைய அந்த நேரம் போதாமையால் பல காரியங்கள் நம்மளால் விவாதிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நாளிலே நமக்கு ஒரு சில மணிகள் துறைகள் இருக்கிறனால நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா நம்மளுடைய சபையிலிருந்து விலகி போன எத்தனையோ மக்களை பற்றி நம்ம நல்லா தெரியும். ஸ்டில் நம்ம பர்சனலாக அவங்களோட நம்ம டச்சில் இருக்கோம். நம்ம சபைக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்துலேயும் ஏதோ ஒரு கஷ்டத்துலேயும் அவங்க நம்ம விட்டு பிரிந்து போயிட்டாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் எல்லோரும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களுடைய ஃபங்க்ஷனில் வீட்டு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் நிச்சயமாக இன்றைக்கி அவர் கொடுத்த அந்த செய்திக்காக நான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் இந்த தவறுகளை மன்னித்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம் என்றும் சொல்லுங்கள். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் தயவுசெய்து அதை மன்னித்து மீண்டும் இணைய அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு இருக்கிற அந்த பர்சனல் ராப்போ உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவர்களை சபைக்கு வர அவங்களை உற்சாகப்படுத்துங்கள். என்ன காரியத்தை நீங்கள் சொல்லலான்னா இப்போ சபையில் ரன்னாகி கொண்டிருக்கிற அந்த குழுவானது யாருடைய இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் பேஸ் பண்ணியும் கிடையாது. யாரும் தனித்துவமாக எந்த முடிவும் எடுக்க முடியாததாக இருக்கிறது. அதனால் இது வந்து ஒரு குழுக்குள்ளே வந்து அதற்கான ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் info@vancouvertamilchurch.com என்ற முகவரை சொல்லலாம். இல்லை உங்களுடைய குறைகளை போதகரிடமோ அல்லது குழுக்கள் இருக்க இந்த சபை குழுவில் இருக்கிற யாரிடமோ நீங்கள் தெரிவிக்கலாம். அதனால்
ஏன் எல்லாரும் வரணும் அப்படின்னா இதற்காய் பாடுபடுகளுடைய பிரயாசம் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம் பிரதர்லாம் வந்து முன்னாடி வந்து ஜெபிச்சதே கிடையாது, அவரெல்லாம் வந்து நின்று இவ்வளோவா வேலை செய்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்களை பார்த்து நம்ம வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும், எல்லாரையும் வர வைக்கணும், நம்ம சபையை சேர்ந்து கட்ட வேண்டும். சபை என்பது நம்ம கட்டடத்தை மாத்திரம் சொல்லவில்லை, சபை என்பது நம்ம சேர்ந்து ஆராதிப்பது. அது ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துங்கள். எங்களால் முடிந்ததை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரிடமாவது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் விண்ணு விரும்பினார்களும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் தயவு செய்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்கள். தேவன் நம் சபையை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுமிந்து பாடலை பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். வாழ்க்கையிலே தந்து இந்த நாளிலும் மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தீராக நன்றியப்பா.
நாங்கள் கேட்ட நல்ல சத்திய வசனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. பழவை பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், எல்லாம் புதிதாயின பழவைகளை நினைக்க வேண்டாம் என்று வசனத்தின் அடிப்படையில் அந்த சத்திய உமது மகன் மூலமாக நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தை எங்களுடைய இருதயத்திலே காதிலே கேட்டு அப்படி விட்டு விடாதபடி எங்கள் இருதயத்திலே நாங்கள் அதை உட்கொண்டு அதன் பிரகாரம் நடக்க கிருபை செய்யப்பா. நீர் எங்களுக்கு தந்த அந்த கிருபையை, உமது கல்வாரி சிலுவையின் அன்பை நாங்கள் எங்களுக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள நீங்கள் எங்கள் கிருபை செய்யுங்க. எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் சுவாமி. முக்கியமாக பிரதர் டேவிட்டுக்காக, சிஸ்டர் எஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய விண்ணப்பத்தை, அவருடைய மனபாரத்தை, அவருடைய வேதனைகளை, அவருடைய ஜப விண்ணப்பங்களை அறிந்து நீர் ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. அதே போல எத்தனையோ இங்கு வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு சாட்சிகள் உண்டு. அந்த சாட்சிகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கீங்க. அவை எல்லாவற்றிற்கு நீர் பதில் தர போறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இது மட்டும் இல்லை, இனி அநேக சாட்சிகள் இந்த இடத்துல சொல்ல நீர் வழியை திறந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றி அப்பா. கொடுத்த காணிக்கையை நீர் ஆசீர்வதிங்க. இதன் பலனை 100, 100, 1000 மடங்காக அவர்களுக்கு நீர் திருப்பி கொடுக்க வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பெத்தேல் சாலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. தனித்தனியாக பேர் பேராக நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அல்ல, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. வரக்கூடிய வாரம் வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. குறைவுகள் இருந்தால் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. துதிகர மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிற நிறக்க மிகுந்த பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹலலூயா, ஹலலூயா, ஆமென், ஆமென். எல்லோருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. லியோபால் பிரதருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் நம்ம எல்லாம் சாப்பிடாமல் வருவோம் காலைல ரொம்ப சீக்கிரமாக. அதனால் பிரதர் இந்த வாரம் மட்டுமா? ஸோ நமக்கு எல்லாருக்கும் காலை சிற்றுண்டி ஆயத்தமாக இருக்கிறது இந்த ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் லியோபால் பிரதர் அவருக்கு கொஞ்சம் ஒரு கரங்களை தட்டி அவருக்கு நம்ம ஒரு நன்றிகளை செலுத்திடுவோமா? ஸோ மேலே இருக்கு பிரதர், நம்ம இங்கே போயிடுவோம். ஆக்சுவலாக மேலே இருக்கிற நம்ம